வணக்கம். இன்று நாம் பேசக்கூடிய தலைப்பு வாஸ்து. வாஸ்து என்றால் என்ன? வாஸ்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வாஸ்துக்கும் நவகிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நம்முடைய மூதாதையர்கள் வாஸ்துவை பற்றி நிறைய குறிப்புகள் நமக்காக கொடுத்து விட்டு போயிருக்காங்க. இன்று மிகப்பெரிய வாஸ்து அறிஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க. அவங்க ஏன் இந்தியா முழுக்க நிறையா இருக்காங்க. அவங்க பூமிக்கு மேலே ஒரு வீடு இந்த திசையில் இருந்தால் இத்தனை அடியில் இருக்கணும் வீடு, இந்த இடத்துல கிச்சன் வரணும், இந்த இடத்துல சாமி ரூம் வரணும், இந்த இடத்துல வந்து பாத்ரூம் வரணும், எல்லாமே சொல்லிடுறாங்க. அது மிகச்சரியான ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த வீடு கட்டின உடனே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், அதுக்கு கிரக பிரவேசம் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். நட்சத்திர பிரவேசம் இல்லை, ராசி பிரவேசம் இல்லை, அதுக்கு பேர் கிரக பிரவேசம். சரி, ஏன் அந்த கிரக பிரவேசம்னு வச்சோம் அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கிறணும், ஒரு கல் சிலையாக ஆயிடுது, அதை சாமி ரூம்குள்ளே போய் வைக்கிறோம். சாமி ஒரு கோயிலை கட்டி அதுக்குள்ளே போய் வைக்கிறோம். அது வரைக்கும் கல் சிலையாக இருந்தது, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ரூமுக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு பேர் விக்கிரகம். அந்த ரூமுக்கு பேர் என்ன ஆகுது? கர்ப்ப கிரகம். அதை சுற்றுனா நமக்கு என்ன கிடைக்கிது? அனுகிரகம். அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலேயும் இந்த கிரகங்களோட ஆதிக்க சக்தி அதிகமாகுது. இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்மந்தம்னா, ஒரு வீடை நம்ம வாஸ்துப்படி கரெக்டாக எல்லாத்தையும் வச்சு கட்டிடுறோம், ஆனால் வீடை கட்டினதுக்கப்புறமும் நமக்கு சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? இல்லை, வாஸ்துப்படி சின்ன சின்ன தவறுகள் இருக்குது இந்த வீட்டில், அதுக்காக இந்த வீட்டை இடிக்கணுமா அப்படின்னா, இதற்கெல்லாம் மிகப்பெரிய தீர்வுகள் நம் மூதாதையர்களாக கொடுக்கப்பட்டுருக்கு. அது என்னென்னா, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கோயில்களில் யானையை வளர்க்குறத. யானையும் இருக்கும், பசு மடமும் இருக்கும், குதிரையும் வளர்ப்பாங்க. இன்றைக்கி நிறையா கோயில்களில் குதிரைகள் இல்லை. ஆனால் இந்த மூணு ஜீவராசிகளுக்கும் நவகிரக கதிர்களை ஈர்க்கின்ற சக்தி அதிகமாக இருக்கும். அதற்காகத்தான் விஷுங்கிற ஃபங்க்ஷன் நிறையா கோயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே போனதே முதல்ல உங்களை காமிக்கிறது யானையை, அடுத்து பசுவை, அடுத்து குதிரையை காமிச்சு அந்த விஷு ஃபங்க்ஷன் நடக்கும். அது தமிழ்நாடாக இருந்தாலும், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா எங்கே இருந்தாலும் விஷுனா இது தான். ஒரு இடத்த நம்ம வாங்குகிறோம், அதில் வீடு கட்டுறோம், இல்லை கட்டின வீட்டை விலைக்கு வாங்குகிறோம். வாங்கி நம்ம வந்து கிரக பிரவேசம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம். இன்றைக்கி நிறையா சிட்டியில் மாறிடுச்சு, கிராமங்கள்லேயும் சில சிறு நகரங்கள்லேயும் இந்த வழக்கம் இருக்குது. கிரகப்பிரவேசம் நம்ம பண்ணுற அன்னைக்கு வீட்டில் ஒரு பசுவை கூட்டு வந்து, அந்த பசுவை நடு வீடு வரைக்கும் கூட்டு வந்து, அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி, அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் கொடுத்து, திருப்பி அந்த பசுவை வந்து அனுப்பிச்சு வைப்போம். ஏன் பசுவை கூட்டு வர்றோம் இந்த கிரகப்பிரவேசம் ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடம் பல கை மாறி நமக்கு வந்திருக்கும். அந்த இடத்துல யாருடைய யாராவது ஒரு மனிதர்களுடைய இறப்பு அந்த இடத்தில் நடந்திருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு விலங்குடைய இறப்பு அந்த இடத்தில் நடந்திருந்தாலோ, அந்த விலங்கு அந்த இடத்திலேயே புதைக்கப்பட்டிருந்தாலோ, அந்த சக்தி 350 வருடங்களுக்கு சில கிரகங்களின் கதிர்வீச்சை அந்த இடத்தை வரவிடாமல் தடுக்கும். ரைட்டு, இந்த இடத்த நம்ம வாங்குகிறோம் வைக்கிறோம், அதுக்கு முன்னாடி 350 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடம் என்ன இருந்துச்சு, நம்ம இதெல்லாம் பார்க்க முடியுமா? இல்லை. இதுக்காகவே நம்மளுடைய முன்னோர்களும் நம்மளுடைய சித்த பெருமக்களும் சின்ன சின்ன எளிய முறை பரிகாரங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால் இப்போ நம்ம உங்கள் வீடு நல்லபடி வாஸ்துப்படி தான் இருந்திருக்கோம், இல்லை சின்ன சின்ன வாஸ்து குறைபாடு இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ண தேவையில்லை. சுண்ணாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுண்ணாம்போட யானை சாணத்தை சேர்த்து சில குறிப்பிட்ட பாசாணங்களுடன் சேர்த்து இந்த வீட்டில் 4 மூலைகளிலும் ஒரு 1.5 அடி தோண்டி இந்த யானை சாணம், சுண்ணாம்பு ப்ளஸ் ஒரு முக்கியமான சில பாசாணங்களை சேர்த்து அதை நீங்கள் அதை உள்ளே வச்சு பூசி வச்சிட்டிங்கன்னா, அது என்ன செய்யும்? அந்த வீட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய பூமியில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தோஷங்களை பூராத்தையும் அதை எடுக்கும்.
அதை எடுத்த உடனே கிரகங்களுடைய கதிர்வீச்சு சரியாக அந்த வீட்டில் விழுக ஆரம்பிக்கும். இது ஒரு பக்கம். இப்போ உங்கள் வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு மணல் வாங்குறீங்க, செங்கல் வாங்குறீங்க, இரும்பு வாங்குறீங்க, சிமெண்ட்டு வாங்குறீங்க, இது எல்லாமே மண்ணிலேருந்து கிடைக்கக்கூடியது. இந்த மண் எங்கேருந்து வருதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? உங்களுக்கு கொத்தனாருக்காக தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஒரு ஆற்றுப்படுகையிலிருந்து மணல் எடுத்துகிட்டு வர்றாங்க. அந்த மணல் அந்த ஆற்றுப்படுகையில் முன்னோர் காலத்தில் எல்லா ஆற்றுப்படுகையில் தான் வந்து சுடுகாடுங்கிற ஒரு விஷயமே இருந்துச்சு. அந்த மணல்லிருந்து அந்த அந்த அங்கே எரியூட்டப்பட்ட சவங்களுடைய எலும்பு துகள்கள் அதில் கலந்துருந்து அந்த அந்த எலும்பு அந்த மண்ணை எடுத்து வந்து நீங்கள் வீடு கட்டினீங்கனாலும் அந்த தோஷம் பிடிக்கத்தான் செய்யும். அந்த தோஷத்தை அந்த கதிர்வீச்சை வாங்க விடாமல் அந்த மண்கள் கிரகங்களுடைய நல்ல கதிர்வீச்சுகளை வாங்க விடாமல் தடுக்கத்தான் செய்யும். இதற்காக நம்ம இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் உட்காந்து நம்ம சரி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதற்கு எளிய உபாதை, அந்த எளிய பரிகாரம் எல்லாமே இந்த யானை சாணத்தில் இருக்குது. நமக்கு யானை சாணம், சுண்ணாம்பு மற்றும் சில பாசாணங்களை கலந்து, அது எந்த வீடாக இருந்தாலும் சரி, ஒரு சென்னை மாதிரி பெரிய சிட்டியில் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும், இல்லை கிராமங்களில் சின்ன வீடாக இருக்கும், நான்கு மூலைகளிலும் இந்த கலவையை சரியான கலவையாக அதில் இப்போ மண்ணில் ஒன்றரை அடியில் போட்டு நான்கு மூலையிலும் புதைத்தால் இந்த கட்டிடத்திற்கும் மேலே இருக்கக்கூடிய தோஷமும் அந்த கட்டிடத்தை கட்டிய இடத்தில் உள்ள பூமியில் இருக்கக்கூடிய தோஷமும் முற்றிலும் முழுசாக நிவர்த்தி ஆயிரும். நிவர்த்தி ஆகிட்டு உங்களுக்கு அற்புதமான, ஆரோக்கியமான, செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட நம்பரை நீங்கள் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.